ஞானிகளின் நாமஜபத்தை சொன்னால் செய்த பாவம் எல்லாம் நீங்கிவிடும் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். அவளை சின்ன விஷயம் அல்ல, நான் சொல்வதை கேள். பிள்ளைகளே, மகளே, மகனே, கேளுப்பான. என்ன, நீ பூத்திலே விபூதி வைக்கிறீல்ல? குங்குமம் வைக்கும்போது பெண்கள் குங்குமம் வைப்பார்கள், ஆண்கள் விபூதி வைக்கிறான். பிள்ளைகளே, நான் ஒரு உபாயம் சொல்கிறேன். திருமலை தேவா, காலாங்கிநாதா, போகதேவா, கரூர் தேவா சொல்கிற மகனார் சொன்னார். நீ எத்தனை செய்த, இப்போ எத்தனை ஜென்மத்தை செய்த பாவம் மூலம் பொடி பொடி ஆகும்ட்டானார். யாவது நாலு பேரும் புண்ணியவான் ஐயா, உனக்கு தெரியாது. அவர்களை அருந்தவன் செய்த புண்ணியவான்கள், அருந்தவன் செய்த பெரியோர்கள், கருணையே வடிவான அந்த ஆசான் நாலு பேர் அப்பா. போடுவது திரதமடா, திரதம்னா பொட்டு, போடுவது திரதமடா மூலர் மைந்தர் போகர் கரூராரி தியானன். இந்த நாலு மகாநாமத்தை சொல்லி அந்த திருமலை தேவா, காலாங்கிநாதா, போகதேவா, கரூர் தேவா என்று நெற்றியில் கொஞ்சம் ஊதி வைத்து இந்த நாலு நாமத்தை சொல்லி விபூதிய போடுறா. நீ செய்த பாவமெல்லாம் பொடி போட்டு போன. இப்போ எத்தனை நாளைக்கு செய்யறதுண்ணா? பாவத்திலிருந்து விடுபடுற வரையிலும் பாவம் தாண்டா பொல்லாத வறுமையாக இருக்குது, பாவம் தாண்டா புலால் உண்ணுகின்ற, பாவம் தாண்டா உயிர்க்குள்ளே செய்கிற நாட்டம் இருக்குது. ஆடு கொல்லி வெட்டும் போது கண்டு ரசிக்கிறீ இல்லையா? அது பாவத்தின் சின்னம். இந்த பாவம் தானே மற்றவனுக்கு துன்பத்தை தந்து மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பாவம் தானே மனைவி துன்பத்தை உணர முடியவில்லை. இந்த பாவம் தானே பகையை உருவாக்கி தொலைக்கிறேன். இந்த பாவம் தானே பொய்யை மெய்யென்று நினைக்கின்றாய். இந்த பாவத்திலிருந்து விடுபடலாம் மகனேன். அவ்வளோ பெரிய வாய்ப்பாயா? நான் சொல்லப்பா, நாங்கள் முன்னேறிட்டோம், நாங்கள் அழைத்தோம். திருமலை தேவா, காலாங்கிநாதா, போகதேவா, கரூர் தேவா, நீங்கள்லாம் பெரியவங்க ஐயா, எனக்கு அருள் செய்ய வேண்டும், நீ தான் அருள் செய்ய வேண்டும்னு நான் கேட்டேன் ஐயா. நீங்களும் முன்னேறுங்கப்பா. அவ்வளோ பெருமைக்குரிய மந்திரம் இந்த நாலு நாமத்தை சொன்னால் என்ன ஏற்படும்னா, சிறுமையுள் நீங்கி என் சொல். இப்போ பேசுவது சிறுமையுள் நீங்கி என் சொல். இந்த நாலு நாமத்தை என்னன்னா, வறுமை தீருமண்டா, வறுமை தீர்மான மகனே, வறுமையில்லாத வாழ்வு வரும்டா. அப்புறம் என்ன வரும்? நோயெல்லாம் வாழ்வு வரும்ப்பா. நாலு நாமத்தை சொன்னால் என்ன வரும்? குடும்பத்தை ஒற்றுமை இருக்கும். ஒருத்தனுக்கு ஒருத்தர் சந்தேகப்பட்டுக்கிட்டு, கணவன் மீது மனைவி சந்தேகப்பட்டு, மனைவி மீது கணவன் சந்தேகப்பட்டுக்கிட்டு தடுமாட்டம் இருக்குல்லவா, அது தீரும். நாலு நாமத்தை சொன்னால் என்ன செய்யும்? தந்தைக்கும் மகனுக்கும் எப்போது பார்த்தாலும் வம்பு இருக்கும். தந்தையும் மகனும் மோதிக்கிட்டே இருப்பான், பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பான். தந்தைக்கு மகனுக்கு நட்பு, கணவனுக்கு மனைவிக்கு நட்பு, தாயத்தை சகோதரனுக்கும் நமக்கும் நட்புண்ணே. குடும்பத்தில் நிம்மதி வருண்டா மகனே. இப்போது சொத்து நிறையா சொத்து இருக்குது. அடாடா, சொத்து இருந்தாலும் பெரிய மகன் வருவான், சின்ன மகனுக்கு தான் நீ கொடுத்தேம்மா. சின்ன மகன் வருவான், பெரிய மகனுக்கு தான் நீ கொடுத்துட்டேம்மா. தந்தை சொத்தை சேர்த்தும் அப்படியே செத்து செத்து முடிவான். சொத்து சேர்ந்துருக்கு, பையன்க பிச்சு பிரச்சனை தாங்க முடியலை அவனுக்கு. ஐயோ, நான் என்ன செய்வேன்? பிரச்சனை தீர மாட்டாங்க, பிரச்சனை தீரவில்லையே. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.